हाय फ्रेंड्स இன்னைக்கு நாம 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்ல இருந்து அதாவது 2019ல வந்த நியூவா ஒரே ஓவராலா ஒரே புக்கா டம் வைசா இல்லாம ஒரே புக்கா வந்தது இல்லையா 2019ல அந்த புக்ல இருந்து 15th லெசனா இருக்கிற கார்பனும் அவற்றின் சேர்மங்களும் லெசனை பார்க்க போறோம் இந்த லெசன்ல கார்பன் கார்பனுடைய சேர்மங்கள் கார்பனுடைய புறவேற்றுமை வடிவங்கள் அப்புறம் நெகிழி நெகிழி சுற்றுச்சூழல் பாதிப்பை எப்படி ஏற்படுத்துது இதை எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் இதுல ஃபர்ஸ்ட் அறிமுகம் பார்க்கலாம் கார்பன் வந்து ஒரு அலோகம் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஞாபகம் வச்சினோ கார்பன்ன்றது ஒரு அலோகம் செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா லத்தீன் மொழியில நிலக்கரி அப்படின்னு பொருள்படுற கார்போ அப்படின்ற வார்த்தையிலிருந்து ஆண்டனி லவாய்சியர் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இதுக்கு வந்து கார்பன் அப்படின்னு பேர் வச்சிட்டார் ஓகேவா அப்ப கார்பன் என கார்பனுக்கு பேர் வச்சவர் யாரு அப்படின்னு கேட்டா ஆண்டனி லவாய்சியர் ஓகேவா அந்த கார்பன்ற வார்த்தை வந்து லத்தீன்ல கார்போ அப்படின்னு இருந்தது கார்போனா லத்தீன் மொழியில என்ன மீனிங்னா நிலக்கரி அப்படின்னு மீனிங் ஓகேவா புரியுதா அடுத்தது பாத்தீங்கன்னா நிலக்கரி வந்து ஒரு புதஞ்சு பூமி கடியில தானே கிடைக்கும் அதனால அது வந்து புதைப்படிவ எரிபொருள் அப்படின்னு சொல்றோம் அப்புறம் பாத்தீங்கன்னா அது புதஞ்சிருந்தாலும் அது எப்படி புதஞ்சு உள்ள அதுவா நிலக்கரியா மாறுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அப்பயே பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பூமி கடியில புதையுண்ட தாவரங்கள் விலங்குகள் அதெல்லாம் வந்து சிதைஞ்சுதான் என்னவா மாறி இருக்கு இந்த கார்பனா அந்த நிலக்கரியா மாறி இருக்கு அப்படின்றத நீங்க ஏற்கனவே உங்க படிச்சிருப்பீங்க அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கீங்க இப்ப கொஸ்டின் பார்க்கும்போது பூமியின் மேலடுக்கானது 0.032% மட்டுமே கார்பனால் ஆனது ஓகேவா பூமியின் மேலடுக்குல எத்தனை பெர்சன்டேஜ் மட்டும் கார்பன் இருக்குன்னு சொல்றாங்க 0.032% மட்டும்தான் கார்பனால் ஆனது அதாவது நம்ம மில்லியன் எடையில சொல்லணும்னா 320 பாகம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இதே மாதிரி வளிமண்டலத்திலயும் சொல்றாங்க வளிமண்டலத்துல 0.03% கார்பன் மட்டுமே காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு கொஸ்டின் வளிமண்டலத்துலன்னு கேட்டா 0.03% தான் அதுவே பூமியின் மேல் அடுக்கல காட்டா அதே 0.03 வரைக்கும் வரும் ரெண்டு எக்ஸ்ட்ரா எழுதிக்கணும் பூமின்றதுனால ரெண்டு எக்ஸ்ட்ரா எழுதிக்கங்க இது வளிமண்டலம் மூணுன்னு போட்டுங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன் அடுத்தது பாத்தீங்கன்னா சாதாரணமா நம்ம உடம்புல இருக்கிற தசையில இருந்து எலும்புல இருந்து எல்லா பார்ட்ஸ்லயும் கார்பன் இருக்கு இல்லையா அப்ப கார்பன் இல்லாம எதுவுமே கிடையாது தாவரமா இருந்தாலும் விலங்கா இருந்தாலும் எந்த உயிருமே இருக்கிறது கடினம் கஷ்டம் தானே அதனால அந்த கரிம வேதியியலானது எப்படின்னு சொல்லலாம் அப்படின்றாங்கன்னா கரிம வேதியியலை வந்து உயிர் வேதியியல்னு சொல்லலாமா அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க கரிம வேதியியலானது என்னென்ன அழைக்கப்படுது உயிர் வேதியியல் என்றும் அழைக்கப்படுகிறது இது ஒரு க்வெஸ்சன் மார்க் பண்ணிக்கங்க கரிம வேதியியலானது உயிர் வேதியியல் என்றும் அழைக்கப்படுகிறது இவ்வளவுதான் அறிமுகம் இனிமே நம்ம கார்பனை பத்தி பண்புகள் சங்கிலி தொடராக்கம் நெகிழி அதெல்லாம் பத்தி பார்க்கலாம் இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கார்பனின் கண்டுபிடிப்பை பத்தி சொல்றாங்க சில மைல்கல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில மைல்கல்னா முன்ன பண்டைய காலத்துல இருந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பத்தி சொல்றாங்க பண்டைய காலத்துல இருந்தே கார்பன் வந்து நம்ம பயன்படுத்தி இருக்கோம் இல்லையா நம்ம தாத்தா பாட்டி காலத்துல மூதாதையர்களுக்கு முன்னாடி காலத்துல இருந்தே கார்பன் ஃபர்ஸ்ட் கார்பன் ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க இல்லையா இதாவது யூஸ் பண்ணாங்க இல்லையா யூஸ் பண்ணிருக்காங்க நம்ம மூதாதையர்கள் ஆனா அது எப்படி யூஸ் பண்ணிருக்காங்கன்னா சாம்பலாவோ கரியாவோ மரக்கரியாவோ கிராஃபைட்டாவோ வைரமாவோ யூஸ் பண்ணிருக்காங்க இது எல்லாமே ஒரே தனிமத்துல இருந்து வந்ததுதான் அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியாதான் இந்த பண்டைய நாகரிக மக்களுக்கு இதெல்லாம் தெரியாதான் அதுக்கப்புறம் 1772ல்தான் பிரான்ஸ் நாட்டுல இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க அதுல ஆண்டனி லவாய்சியர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு அவரோட மற்ற சயின்டிஸ்டும் சேர்ந்து என்ன பண்ணாங்க கொஞ்சம் காசு எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு வைரத்தை வாங்கினாங்க வைரத்தை வாங்கி ஒரு கண்ணாடி குடுவையில எடுத்துக்கிட்டு அதுல வச்சு மூடி வச்சுட்டு ஒரு பெரிய ராட்சச உருப்பெருக்கி ஒண்ணு வாங்கி அதுல நம்ம சூரிய கதிர்களை அதுல விழும்படி செஞ்சிருக்காங்க அது விழுந்த உடனே என்ன ஆகும் சூரியனால வெப்பம் அதிகரிச்சு அந்த வைரம் எரிஞ்சு அந்த இடத்துல இல்லையா வைரமே காணாம போயிடுச்சான் அப்ப வைரமே காணாம போயிடுத்தனால
என்ன நடந்தது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் வந்து குடுவைய வெயிட் போட்டு பார்த்துருக்காங்க, நிறை அதனுடைய நிறைய அளவிட்டு இருக்காங்க. பழம் ஃபர்ஸ்ட் அந்த குடுவையை வந்து எக்ஸ்பிரிமெண்ட் செய்யறதுக்கு முன்னாடி நிறைய அளந்திருப்பாங்க இல்லையா, அந்த நிறையும் அதுக்கப்புறம் வந்த நிறையும் ஒரே மாதிரி ஒரே அளவா தான் இருந்துதான். ஓஹோ, அப்ப இது உள்ள எரிஞ்சு உள்ளதான் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அது உள்ள அந்த காத்து இருந்திருக்கும் இல்லையா, ஆக்சிஜன் அந்த குடுவையில, அந்த குடுவையில இருக்கிற ஆக்சிஜனையும் சேர்த்து எரிஞ்சிருக்குது. அதை வச்சு எரிஞ்சு அது கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டு இருக்கு. அப்ப கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுதுன்னா அது கார்பனா தான் இருக்கணும் இல்லையா. அப்ப கார்பன் அந்த வைரமும் ஒரு கார்பன் தான் அப்படின்றத முடிவுக்கு வராங்க. அப்ப வைரம் என்னனாலும் அது எதுல இருந்து, அது கார்பன்ற ஒரு தனிமம் தான் அப்படின்றத முடிவு பண்றாங்க. அப்ப நீங்க இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிங்க. கரி மற்றும் வைரம் ஆகிய இரண்டும் கார்பன் எனும் ஒரே தனிமத்தால் ஆனவை அப்படின்ற பாயிண்ட்டை எக்ஸாமுக்கு நோட் பண்ணிக்கிங்க. இது பாருங்க, 1779 ஸ்வீடன் நாட்டு அறிவியல் அறிஞர் கார்ல் ஷீலே அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு. அதாவது கார்ல் ஷீலேன்ற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணார்னா, பென்சில் தயாரிக்க உதவுது இல்லையா கிராஃபைட்டு, அந்த கிராஃபைட்டையும் எரிச்சு பார்த்திருக்காரு. எரிக்கும் போது அதுவும் கார்பன் டை ஆக்சைடை உருவாக்கி இருக்குது. அதனால அந்த கிராஃபைட்டும் கார்பனால் ஆனது, கார்பனால் ஆன ஒரு மற்றொரு வடிவம் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டார். ஓகேவா, அப்ப அந்த கிராஃபைட்டும் ஒரு கார்பன் என கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டா கார்ல் ஷீலே, அந்த க்வெஸ்சன் மார்க் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் 1976 ஆங்கில வேதியியலாளர் ஒருத்தர் இருக்கார், அதாவது ஸ்மித்சன் டென்டன் டென்னட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார். அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணார்னா, கரியையும் வைரத்தையும் வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு பார்த்திருக்காரு. அப்ப அந்த கரியோட எரிஞ்ச பிறகு, அதாவது எரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடை கரியும் வைரமும் உருவாக்குது இல்லையா, அப்ப அதனுடைய நிறைய அளவிடும் போது ஒரே அளவு எடுத்துக்கிட்டு ஒரே அளவு எரிக்கும் போது ஒரே மாதிரியே இருந்திருக்கு. அப்ப ரெண்டுமே கரின்றது கண்டிப்பா அது கார்பன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். வைரம் வந்து கார்பனா சேர்மமா அதனுடைய சேர்மமானு அப்போதைக்கு நமக்குன்னா நமக்கு இல்ல அவங்களுக்குலாம் அப்போதைக்கு தெரியல. இவர் வந்து அந்த எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு காட்டின பிறகு இதுவும் ஒரே அளவு இதுவும் ஒரே அளவு எடுத்துக்கிட்டு எரிச்சு திரும்ப அதனுடைய சாம்பலும் அதே எடையை கொடுக்கும்போது ரெண்டுமே ஒண்ணுதான், இதுவும் கறிதான் அதுவும் கறிதான், இது என்ன நாளான கறி அப்படின்றத கண்டுபிடிச்சார். இப்ப நமக்கு இதுல என்ன க்வெஸ்சன்னா, கறி மற்றும் வைரம் ஆகிய இரண்டும் சம எடையளவு எடுத்து அவற்றை எரிக்கும் போது ஒரே அளவு கார்பன் டை ஆக்சைடையே உருவாக்குகிறது என நிரூபித்தவர் யார் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டா, ஸ்மித்சன் டென்னட் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டா யாரு, ஸ்மித்சன் டென்னட். அடுத்தது பாருங்க, அதிக வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் கிராஃபைட்டை வைரமாக மாற்ற முடியும் என நிரூபித்தவர் யார் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டா, பிரான்சிஸ் பண்டி. பிரான்சிஸ் பண்டி மற்றும் அவங்க ஆராய்ச்சியாளர்கள்லாம் சேர்ந்துதான் இதை நிரூபிச்சிருக்காங்க. அடுத்தது கார்பனின் சேர்மங்கள், அவற்றினுடைய வகைப்பாடு. கார்பனை வந்து வகைப்படுத்திருக்காங்க. என்னென்ன வகைப்படுத்திருக்காங்கன்னா, கரிம கார்பன் சேர்மங்கள், கனிம கார்பன் சேர்மங்கள் அப்படின்னு வகைப்படுத்திருக்காங்க. இதே மாதிரி கரிம கார்பன் சேர்மங்கள் கனிம கார்பன் சேர்மங்கள்னு வகைப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டா, பெர்சிலியஸ். யாரு, பெர்சிலியஸ். 19th century ஆரம்பத்திலேயே பெர்சிலியஸ் தான் என்ன பண்ணிருக்காரு, கார்பன் சேர்மங்களை வகைப்படுத்தியிருக்காரு. அடுத்தது கார்பன் சேர்மங்களுடைய வகைப்பாடு. கார்பனின் சேர்மங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய வகைப்பாடு, அது எப்படி எப்படி யார் யார் வகைப்படுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த கார்பன் சேர்மங்களை கரிம கார்பன் சேர்மங்கள் கனிம கார்பன் சேர்மங்கள் அப்படின்னு டூ டைப்ஸா ஒரு சயின்டிஸ்ட் வகைப்படுத்தியிருக்காரு. அவர் யாருன்னா பெர்சிலியஸ். அவர் யாரு, பெர்சிலியஸ். கரிம கார்பன் சேர்மங்கள் அப்படின்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகள் உயிரிலிருந்து உருவாகிற கனிம சேர்மங்கள், கரிம சேர்மங்கள்லாம் கார்பனுடைய சேர்மங்கள்லாம் கரிம கார்பன் சேர்மங்கள் அப்படின்னு அர்த்தம். எடுத்துக்காட்டு வந்து எத்தனால், செல்லுலோ, ஸ்டார்ச். அதே மாதிரி கனிம கார்பன் சேர்மங்கள்னா உயிரற்ற, அது உயிருள்ள, இது உயிரற்ற. உயிரற்ற பொருட்களிடமிருந்து பெறப்படும் கார்பனின் சேர்மங்கள் வந்து கனிம கார்பன் சேர்மங்கள். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து கால்சியம் கார்பனேட், கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, இது எல்லாமே வந்து கனிம கார்பன் சேர்மங்கள். கரிம கார்பன் சேர்மங்கள் பத்தி இதுல கொடுத்துருக்காங்க, இதுல ஒண்ணும் பெருசா கொடுக்கல. இதெல்லாம் வந்து நம்ம நிறைய வகைப்பாடு, அதாவது கீட்டோன்கள், ஆல்டிஹைடுகள், ஆல்கஹால்கள்,
அமிலங்கள் அப்படின்னு நிறைய விதமான கரிம கார்பங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ஹையர் செகண்டரியில பார்க்கலாம் அப்படின்னு தான் அந்த டாபிக்ல கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம். இப்போ வந்து கனிம கார்பன் சேர்மங்கள். கனிம கார்பன் சேர்மங்களினுடைய உருவாக்கம், பண்புகள், பயன்கள் அதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, கார்பன் மோனாக்சைடு அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு இது ரெண்டையும் நம்ம அப்படியே மேட்சா படிக்கும்போது ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்ம படிச்சுக்கலாம் சேர்த்து. இப்போ கார்பன் மோனாக்சைடு இருக்கு இல்லையா, அதான் சிஓ. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து காற்றில் இயற்கையாக காணப்படும் பகுதி பொருள் அல்ல. அப்போ நாம தான் உருவாக்குறோம் வண்டியிலிருந்து வெளியேறது இல்லையா, அதெல்லாம் கார்பன் மோனாக்சைடு. அப்ப அந்த எரிபொருள்கள் முழுவதுமாக எரியாததால் வளிமண்டலத்தில் சேர்க்கப்படுகிறது. இதை நல்லா நோட் பண்ணிக்கங்க, எரிபொருட்கள் முழுவதுமாக எரியாததால் வளிமண்டலத்தில் சேர்க்கப்படுவதுதான் கார்பன் மோனாக்சைடு. அப்படி இந்தாண்ட வந்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னா கார்பன் அல்லது கல்கரியானது முழுவதுமாக எரிவதால் உருவாகிறது. கார்பன் டை ஆக்சைடு முழுவதும் எரிஞ்சதுன்னா உருவாகுது, கார்பன் மோனாக்சைடு எரியாம அறகுறையா எரிஞ்சதுன்னா உருவாகுது. ஓகேவா, இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து இயற்கையில் தனித்த மற்றும் இணைந்த நிலையிலேயே இருக்குது. அதுக்கப்புறம் நம் இணைந்த நிலையில சுண்ணாம்புக்கள் மற்றும் மேக்னசைட் ஆகியவற்றிலையும் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அது சும்மா பாத்துங்க, இது முக்கியமா பாத்துங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அதனுடைய பண்புகள். கார்பன் மோனாக்சைடுடைய பண்புகள் வந்து கார்பன் மோனாக்சைடு வந்து நிறமற்றது, மனமற்றது, அதிக நச்சுத்தன்மை உடையது. இது வந்து நீர்ல பகுதி அளவே கரையுது. இது பாதிதான் எரியுது, அதனால பகுதி தான் கரையுது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இது பாத்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடுல வந்து அதிக அளவு கரையக்கூடியது, ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுகிறது. இப்ப பிளான்ட்டுக்கு நமக்கு செடி கொடியெல்லாம் வளரணும்னா அது ஒளிச்சேர்க்கை நடைபெற்றாதான் அதுக்கு தேவையான உணவை எடுத்துக்கும் இல்லையா. அப்ப அங்க ஒளிச்சேர்க்கையில ஈடுபடுறது இந்த கார்பன் டை ஆக்சைடு தான். இப்ப பயன்கள் பார்க்கலாம். கார்பன் மோனாக்சைடுடைய பயன்கள் வந்து நீர் வாயுவின் முக்கிய பகுதி பொருள் மற்றும் ஒடுக்கும் காரணி, அதாவது ஒடுக்கும் காரணியா இது செயல்படுதுன்னு சொல்றாங்க. அடுத்து கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு ரொம்ப யூஸ் ஆகவும் இருக்கு. தீயணைப்பான்கள்ல பழங்களை பாதுகாக்கிறதுக்கு, ரொட்டி தயாரிக்க, யூரியா தயாரிக்க, கார்பனேட்டு நீர் தயாரிக்க, நைட்ரஜன் உரங்கள் தயாரிக்க, குளிர்சாதன பெட்டியில உலர் பனிக்கட்டியா பயன்படுது. அடுத்தது கால்சியம் கார்பைடு. கால்சியம் கார்பைடு ஃபார்முலா வந்து CaC2. இது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தா கால்சியம் ஆக்சைடு, CaO-னா கால்சியம் ஆக்சைடு மற்றும் கல்கரியை வெப்பப்படுத்தும் போது உருவாகிறது. அடுத்து இதனுடைய பண்புகள், சாம்பல் கலந்த கருப்பு நிற திண்மமா இருக்குமா. இதனுடைய பயன்கள், கிராஃபைட் ஹைட்ரஜன் தயாரித்தல் மற்றும் வெல்டிங் தொழில பயன்படுதான். அசிட்டிலின் வாயு தயாரிக்கவும் இது பயன்படுகிறது. கார்பன் டை சல்ஃபைடு. கார்பன் டை சல்ஃபைடு நேரடியா கார்பன் மற்றும் கந்தகத்திலிருந்து தயாரிக்கப்படுது. நேரடியாவே கார்பன் கந்தகம் இருக்கு இல்லையா, கார்பன்னா நசி, கந்தகம்னா எஸ், கார்பனையும் கந்தகத்தையும் நேராவே மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கார்பன் டை சல்ஃபைடு வந்துடும் சொல்றாங்க. நிறமற்றதா இருக்குமா, தீப்பற்ற கூடியது, நச்சுத்தன்மை உடையது. அடுத்து இதனுடைய பயன்கள் என்னன்னா, இப்படிலாம் நிறமற்றதா இருந்தாலும் தீப்பற்ற கூடியதா இருந்தாலும் நச்சுத்தன்மை உடையதா இருந்தாலும் ஏதோ ஒரு பயன்படுது. என்னன்னா கந்தக கரைப்பானாக பயன்படுகிறது. அப்புறம் ரேயான் தயாரிக்கிறதுல ரேயான் துணி மெட்டீரியல்லாம் துணி எல்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பயன்படுது. மற்றும் பூஞ்சை கொல்லியாகவும் பூச்சிக்கொல்லியாகவும் பயன்படுது. அப்ப பூஞ்சை கொல்லியாகவும் பூச்சிக்கொல்லியாகவும் பயன்படுவது எது, எந்த கனிம கார்பன் சேர்மம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யணும், கார்பன் டை சல்ஃபைட மார்க் பண்ணணும். ஓகேவா. அடுத்தது கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட்டுக்கு மாலிகுலர் ஃபார்முலா CaCO3. இது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தா கார்பன் டை ஆக்சைடு CO2 இருக்கு இல்லையா, அந்த வாயுவை நீர்த்த சுண்ணாம்பு கரைசலில் செலுத்தும் போது தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய பண்புகள் வந்து படிக வடிவம் உடைய திண்மமா இருக்குமா, நீர்ல கரையாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பயன்கள்னா அமில நீக்கியாக செயல்படுகிறது. அப்ப அமில நீக்கியா செயல்பட்டா இது ஒரு காரம் இல்லையா, அதான் கனிம கார்பன், இது காரம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சோடியம் பை கார்பனேட், NaHCO3, சோடியம் பை கார்பனேட். அப்ப சோடியம் பை கார்பனேட் எப்படி உருவாகுதுன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் கார்பானிக் அமிலத்துடன் சேர்ந்து உருவாகிறது. சோடியம் ஹைட்ராக்சைடுனா NaOH தான் சோடியம் ஹைட்ராக்சைடு. அதுமாதிரி கார்போனிக் அமிலம்னா இந்த சோடாவில் அடைச்சி வச்சிருக்காங்க இல்லையா, அது வந்து கார்போனிக் அமிலமாக தான் மாறி இருக்கும். அது H2CO3.
H2CO3 கார்போனிக் அமிலம் இதோட சேர்ந்து தான் நமக்கு என்ன உருவாகுது சோடியம் பைகார்பனேட் உருவாகுது அடுத்து அதனுடைய பண்புகள் அப்படினு பாக்கும்போது வெண்ணிற படிக வடிவ நிறமுடையதா இருக்கும் திண்மமா இருக்கும் நீர்ல பகுதி அளவு தான் கரைய கூடியது சோடியம் பைகார்பனேட் வந்து எப்படி இருக்கும் நீர்ல கொஞ்சம் தான் கரையும் சுத்தமா கரையாது அடுத்து சோடியம் கார்பனேட் தயாரித்தல் சமையல் சோடா மற்றும் அமில நீக்கியாக பயன்படுகிறது அப்ப சமையல் சோடாவுக்கு மாலிகுலர் ஃபார்முலாவோ இல்ல அதனுடைய வேதியியல் பேரோ கேட்டாங்கன்னா நம்ம என்ன எழுதணும் சோடியம் பைகார்பனேட்னு எழுதி NaHCO3 எழுதணும் ஓகேவா அப்ப சமையல் சோடாவுக்கு மாலிகுலர் ஃபார்முலா கேட்டா NaHCO3 சமையல் சோடாவின் வேதியியல் பெயர் கேட்டா சோடியம் பைகார்பனேட் அடுத்து கார்பனின் சிறப்பியல்புகள் பார்க்கலாம் கார்பனின் சிறப்பியல்புகள்னு பார்த்தோம்னா இப்ப கார்பன் சேர்மங்கள் வந்து 50 லட்சத்துக்கு அதிகமான கார்பன் சேர்மங்கள் எல்லாம் இருக்குதா இப்ப மத்த சேர்மங்களை விட கார்பன் சேர்மங்கள் தான் அதிகம் அப்படினு சொல்றாங்க மத்த சேர்மங்கள்னா மற்ற தனிமங்களின் சேர்மங்களை விட ஏனா இதுக்குன தனி சிறப்பியல்புகள் இருக்கு அப்படின்றாங்க அது என்னென்ன சிறப்பியல்புகள் அப்படின்றத அந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம் குறிப்பா சொல்லணும்னா சங்கிலி தொடரா இருக்கும் அடுத்து வந்து பன்முக பிணைப்பா இருக்கும் அடுத்து நான்முக பிணைப்புல இருக்கும் மாற்றியங்களை கொண்டு இருக்கும் இதெல்லாம் இதுக்கு ஒரு சிறப்பியல்பு அந்த அதை எல்லாத்தையும் இதுல பாக்கலாம் லெசன்ல இப்போ வந்து சங்கிலி தொடராக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் சிறப்பியல்பு சங்கிலி தொடராக்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தனிம வந்து இன்னொரு தனிமத்தோட இணையும் இல்லையா அப்ப இணையும் போது இப்ப கார்பன் அப்படின்னு இருக்குன்னா கார்பன் வந்து நான்கு பக்கமும் இணையக்கூடிய திறமை வாய்ந்தது சிறப்பியல்பை பெற்றுள்ளது எப்படின்னா கார்பனுடைய வேலன்சி வந்து வேலன்சினா இணைதிறன் நான்கு அப்ப கார்பனுடைய இணைதிறன் நான்குனா நான்கு பக்கமும் வேற ஒரு தனிமத்தை இணைச்சிக்கிற வல்லமை படைச்சது அப்படின்னு அர்த்தம் இது தெரிஞ்சுக்கிங்க இப்ப இதுல என்ன பாயிண்ட்னா சங்கிலி தொடராக்கத்துல கார்பன் அணுக்கள் அவற்றுடன் மீண்டும் மீண்டும் சகப்பிணைப்பின் மூலமாக இணைந்து நீண்ட சங்கிலி கிளை சங்கிலி மற்றும் வளைய சங்கிலிகளை உருவாக்குகின்றன ஓகேவா அதாவது கார்பனோட கார்பன் 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 இணைஞ்சுகிட்டே போகுது இங்க போட்டிருக்காங்க பாருங்க கார்பன் இந்த கார்பனோட இன்னொரு கார்பன் இந்த கார்பனோட கார்பன் கார்பனோட கார்பன் கார்பன் இப்படியே தொடர்ச்சியா தொடரா இணைஞ்சு நீண்ட சங்கிலி அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சைடுல இணைஞ்சிருக்கு நேராவும் இணைஞ்சு அதுல சைடுல இணைஞ்சிருக்கு இல்லையா கிளை கிளையா அதனால இது வந்து கிளை சங்கிலி அப்படின்னு சொல்றோம் இப்ப நீண்ட சங்கிலியும் இருக்கு இந்த கீழே பாருங்க கார்பன் 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 இப்படியே இணைஞ்சிட்டே போது இல்லையா இதுதான் நீண்ட சங்கிலி இங்க நீள் சங்கிலின்னு அதை எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வளைய சங்கிலி வளைய சங்கிலா கார்பனோட இந்த பக்கம் ஒரு பக்கம் கார்பன் இன்னொரு பக்கம் இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வருது இல்லையா அப்புறம் இந்த இடத்துல இது வந்து ஒரு ஐங்கோணமா வருது இது அருங்கோணமா வருது இதே மாதிரி ஏதோ ஒரு சங்கிலி சங்கிலினா அந்த வடிவத்தை சொல்லாம இணைஞ்சிருக்கு இல்லையா கேப் இல்லாம இணைஞ்சிருக்கு இல்லையா அதான் வளையம் வளையம்னா ரவுண்டுன்னு மட்டும் நம்ம நினைக்க கூடாது ஒரு கேப் இல்லாத ஒரு பிணைப்பு அதான் வளைய சங்கிலி அப்படின்னு இந்த இடத்துல சொல்றது அப்ப வளைய சங்கிலியும் நீள் சங்கிலி கிளை சங்கிலி இதெல்லாம் உருவாக்குற வல்லமை யாருக்கு இருக்குன்னா அந்த கார்பனுக்கு தான் இருக்கு அது வந்து சகப்பிணைப்பின் மூலமாக தான் இந்த பிணைப்பு இருக்குல்ல ஒரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பனுக்கும் இடையே உள்ள பிணைப்புக்கு பேர் வந்து சகப்பிணைப்பு இந்த சகப்பிணைப்பு மூலம் தான் இணைஞ்சிருக்கு அதனால இது ஒரு சிறப்பியல்பு அப்படின்றாங்க இந்த சங்கிலி தொடராக்கத்துக்கு எக்ஸாம்பிள் கேட்டா அதாவது எடுத்துக்காட்டு கேட்டாங்கன்னா நம்ம எதை சொல்லலாம்னா சர்க்கரையும் செல்லுலோஸும் சொல்லலாம் சர்க்கரை செல்லுலோஸ் நெகிழி இது எல்லாமே வந்து சங்கிலி தொடர்ல தான் இருக்கும் அடுத்த சிறப்பியல்பு பாத்தீங்கன்னா நான்முக பிணைப்பு நான்முக பிணைப்பு எதுக்கு கார்பனுக்கு கார்பனுக்கு வந்து ஒரு முக்கியமான தன்மை இருக்கு நான்முக பிணைப்புனா நான்முக நான்கு இணைதிறன்களை கொண்டுள்ளது அதனால அது நான்முக இணைதிறன் இந்த இடத்துல சும்மா சொல்லியிருக்காங்க நான்முக இணைதிறன்னா நான்கு இணைதிறன்களை கொண்டதுன்னு அர்த்தம் கார்பனுடைய அணு எண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பீரியாடிக் டேபிள்ல பார்த்தோம்னா தெரியும் லைனா அணு எண் வரிசை ஆர்டர்ல எழுதியிருப்பாங்க அதுல நான்காவது அது சாரி ஆறாவதா வந்து கார்பன் அமைஞ்சிருக்கும் அதனால அது கார்பனுடைய அணு எண் வந்து ஆறு அதை வந்து எலக்ட்ரான் அமைப்பா நம்ம எழுதணும் எலக்ட்ரான் அமைப்பா எழுதும் போது அதனுடைய ஷெல்ஸ்ல பிரிச்சு எழுதுவோம் நம்ம
ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல எவ்வளோ, செகண்ட் ஆர்பிட்ல எவ்வளோ, தேர்ட் ஆர்பிட்ல எவ்வளோ அப்படின்ட்டு நம்ம எழுதுவோம். அதை நீங்கள் அப்புறமா படிப்பீங்க. நம்ம சின்ன கிளாஸ்ல 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். இருந்தாலும் நீங்கள் அதை கவனிச்சிக்கிங்க. இந்த இடத்துல எப்படின்னா, இது அணு எண் 6 நீங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நோட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு நம்ம எழுதும் போது ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2 தான் ஃபில் ஆகும், அடுத்த ஷெல்ல 8 ஃபில் ஆகணும் இல்லையா. ஆனால் இங்கே 4 தான் இருக்கு, ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற அணு எண் 6 தான். அப்போ 2,4 தான் நம்ம பிரிச்சு எழுத முடியும். அப்ப இன்னும் அந்த ஃபில் ஆகிறதுக்கு, செகண்ட் ஷெல் ஃபில் ஆகிறதுக்கு நமக்கு இன்னும் 4 தேவைப்படுது. அந்த 4 இல்ல இல்லையா. அப்ப லாஸ்ட் ஷெல்ல எவ்வளவு ஃபில் ஆயிருக்கோ அதுதான் அதனுடைய இணைதிறன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இல்ல இன்னும் இணையறதுக்கு 4 வேணும், அது கூட இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா இப்போதைக்கு நம்ம இணைதிறன் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா, வெளிக்கூட்டுல எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கோ அதுதான் அதனுடைய இணைதிறன் சொல்லணும். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இதன் வெளிக்கூட்டில் 4 எலக்ட்ரான்கள் காணப்படுகின்றன, அதனால அதை வந்து 4 பிணைப்புகளை கொண்டுள்ளது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இப்ப வந்து கார்பன் மற்ற தனிமங்களுடன் 4 சகப்பிணைப்புகளை உண்டாக்குகிறது. இப்ப கார்பன் வந்து மற்ற தனிமங்களோட எத்தனை சகப்பிணைப்பை உண்டாக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம என்ன செய்யணும், 4 சகப்பிணைப்புகளை உண்டாக்குகிறது அப்படின்னு நம்ம எழுதணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு மீத்தேன் எடுத்துக்கிறாங்க. மீத்தேன்ல எத்தனை எடுத்துக்கிறோம். மீத்தேன்ல வந்து மீத்தேனுடைய மாலிகுலர் ஃபார்முலா என்ன, CH4 இல்லையா. CH4 அப்படின்னும் போது ஹைட்ரஜன் எத்தனை டைம்ஸ் இருக்கு, 4 டைம்ஸ் இருக்கு. அதுதான் இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்றாங்க. அந்த 4 டைம்ஸ் ஹைட்ரஜனும் சகப்பிணைப்பா தான் உருவாகி இருக்குதான், சகப்பிணைப்பு அதுல உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேரு நான்முக பிணைப்பு. அதுக்கு பேரு என்னது, நான்முக பிணைப்பு. நான்முக பிணைப்புனா 4 தடவை அதுல இணைஞ்சிருக்கிறதுனால அப்படி சொல்றாங்க. பட் அதனுடைய பிணைப்பு என்ன பிணைப்பு மூலமா இணைஞ்சிருக்குன்னா, சகப்பிணைப்பு மூலமா தான் உருவாயிருக்கு. இப்ப கார்பன் எப்படி உருவாச்சுன்றது இங்க சொல்றாங்க பாருங்க. கார்பனுடைய லாஸ்ட் ஷெல்ல 4 எலக்ட்ரான்கள் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 4 எலக்ட்ரான்கள்னா அதுல 4 வேலன்ஸ் இருந்தது இல்லையா. எலக்ட்ரான்ஸ் தான் அந்த அணு என்றது. அணு என்ன, என்ன நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதாவது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அல்லது புரோட்டான்களின் எண்ணிக்கை தான் அணு எண். இப்ப இந்த இடத்துல நம்ம அதை எலக்ட்ரான்ஸ் கால்குலேட் பண்ணலாம் இல்லையா. 2,4 நாங்க எழுதணும்ல, அதுல 4 எலக்ட்ரான்ஸ்கள், 4 எலக்ட்ரான்கள் வந்து கடைசி அந்த செல்ஸ்ல இருந்தது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதுதான் இங்க இந்த இடத்துல எழுதியிருக்காங்க, ஃபில் ஆகாம 4 எழுதியிருக்காங்க. அடுத்து வந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இதோட ஆட் பண்றோம். அப்ப ஆட் பண்ணும்போது அப்படிதான் ஆட் ஆகுது. அப்ப 4 டைம்ஸ் ஹைட்ரஜனுங்க, 4 டைம்ஸ் இந்த இடத்துல எழுதி ஹைட்ரஜன் போட்டோம்னா, இந்த இடத்துல சின்னு ஒரு ஆட்டம் எழுதிட்டு இந்த 4 பாயிண்ட்லயும், அதாவது வேக்கண்டா இருந்தது இல்லையா, 4 அந்த எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்றோம். நம்ம இந்த ஹைட்ரஜனை கொடுத்து அதை ஃபில் பண்றோம், கார்பனுடைய வேலன்சி இருக்கிறத அதை நம்ம ஃபில் பண்ணி CH4 ஆக்குறோம். அப்ப 4 பிணைக்கப்பட வேண்டிய எலக்ட்ரான்ஸ்கள் அங்க இருக்கு, அதனால 4 ஹைட்ரஜனை அங்க நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம். அதனுடைய வாய்ப்பாடு தான் CH4. அப்ப இந்த இடத்துல அந்த CH4ன்றதை இப்படி எழுதினாலும் அதுக்கு பேர் மீத்தேன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மீதி